எந்த ஒரு விஷயமே மக்கள் ஆதரவு இல்லாமல் ஒரு விஷயம் வளரவே வளராது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முழுக்க நல்லது மட்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது உன் பிறவியிலேயே தீர்மானிக்கப்பட்டு விட்டால் முன்ஜென்மத்தில் நீ நல்லவனாகவோ தீயவனாகவோ இருப்பதும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது தானே. அப்ப நீ கடவுள் அல்லது கிரகத்தினுடைய கைப்பாவையாத்தான் நீ இருக்கிற. உனக்கு ஏன் பாவம் வருது, உனக்கு ஏன் புண்ணியம் வருது? வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். அதான் காலையில் எழுந்து பார்த்தாலே வாட்ஸ்அப்பில் ட்ரோல் பண்ணுற விஷயங்கள் நிறைய வந்து ஜோதிடம் தான். எப்படியும் ஒரு டிவி சேனலில் ஆரம்பித்தாலே இந்த நாள் எப்படின்வாங்க, அது நல்லபடியாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா யாருக்கும் அவங்க திங்கி சொல்ல மாட்டாங்க. அது சில ப்ரிகாஷன்ஸ் இருக்கும். ஒரு சேனல் இருக்கும் பயமுறுத்துறது தான் வேலை. ஸோ நம்ம ரெண்டு விஷயம் நம்ம வந்து பார்த்துறது மாற்றிட்டு, இப்போது முன்னாடியில் பயமுறுத்துவாங்க, பரிகாரம் சொல்லுவாங்க, இப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக வந்திருக்காங்க. காலங்காலத்தில் திங்கக்கிழமையா வெள்ளை கட்டுங்க, செவ்வாய்க்கிழமையா மஞ்சள் சிகப்பு கட்டுங்க, புதன்கிழமையா பச்சை கட்டுங்க, குருவாரம் மனுக்கு மடமடமா ஆயிடுச்சு வெள்ளை கட்டுங்க, அப்புறம் மறுநாள் கலர் கலராக கட்டுங்க, வெள்ளிக்கிழமைக்கு சனிக்கிழமைக்கு ப்ளூ, பிளாக்கு சண்டே அன்னைக்கு ரெட்டு ஆரஞ்சு. ஸோ இப்படி பார்த்துட்டு நாங்களாமே ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரிலாம் கட்டின்னு போயிருக்கோம். ஓகே, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, லாஸ்ட் வீக் எங்கள் ஃபேமிலியில் என் தம்பி வந்து ஒரு பர்டிகுலர் வாட்ஸ்அப் ட்ரோல் பண்ணோம், எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சோம். உங்களுக்கு குழந்தைங்க வந்து மார்ச் எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகணுமா, உடனே பாஸ் பாஸ் வாங்கி தலைகாணிக்கிட்டு வச்சுக்கோங்க, ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா இல்லையா, குட்டே பிஸ்கட் சாப்பிடுங்க. இப்படி ஆயிடுச்சு சார் ஜாதகம் ஜோஷம். இதை பற்றி நீங்கள் உங்களுக்கு கருத்து என்ன, இது எங்கே போய் முடிய போகுது, மக்கள் என்ன வாங்கினா முட்டாள் இருக்கிறாங்களா, இல்லை மக்கள் இதை விரும்புகிறாங்களா? இல்லை, எந்த ஒரு விஷயமே மக்கள் ஆதரவு இல்லாமல் ஒரு விஷயம் வளரவே வளராது. ஓகேங்களா? அது படமாக இருந்தாலும் சரி, அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை அதிகமான ஆடியன்ஸ் அந்த வியூஸ்ன்னு சொல்லுவாங்களே, வியூ கவுண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வியூ கவுண்ட்னா என்ன, மக்கள் அது அதிகமாக பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஆனால் மக்கள் என்ன இன்டென்ஷனில் பார்க்குறாங்க அப்படின்றது அந்த ப்ரோக்ராம்காரங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? அது யாருக்கு தெரியும் அப்படின்னா, அதை அந்த இன்டர்வியூவை குறிப்பிட்டு ஒரு ஜோதிடர் கொடுக்குறாரு, ஒரு தகவலை பதிவு செய்கிறார் அப்படின்னா அது கேலியான பதிவாகவே கூட இருக்கட்டுமே, அந்த ஜோதிடருக்கு மட்டும்தான் தெரியும் அது எந்த அளவுக்கு அவருக்கு எஃபெக்ட் கொடுத்துருக்கு இல்லைன்ட்டு. அது எப்படி தெரியும்னா, அவருக்கு வர கால்ஸ் மூலியமாக தெரியும். இப்போது நீங்கள் ஒரு 3 லட்சம் பேர் ஒரு வீடியோ பார்க்குறாங்க, ஒரு ஜோதிடர் போடுறாரு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பரிகாரத்தை சொல்லிட்டாரு அப்படின்னு வச்சிங்களேன், போட்ட உடனே 4 லட்சம் 5 லட்சம் வியூஸ் போகும். ஆனால் 4 லட்சம் 5 லட்சம் வியூஸ் போகிறது பெரிய விஷயம் கிடையாது, போயிட்டு அந்த 5 லட்சம் பேரில் எத்தனை பேர் அந்த ஜோதிடர்கிட்ட தன்னுடைய ஜாதகத்தை பார்க்கறதுக்காக காண்டாக்ட் பண்ணுறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 5 லட்சம் பேர் தோராயிரமாக பார்க்குறாங்க அப்படின்னா, அதில் குறைஞ்சது ஒரு 5000 பேராவது அந்த ஜோதிடரை வந்து காண்டாக்ட் பண்ணணும். குறைஞ்சது 5000 பேர், 5000 கால்ஸ் அவருக்கு வந்தே ஆகணும். ஏன்னா 5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. 5 லட்சத்தில் 5000ன்றது வெறும் 1%, அட்லீஸ்ட் அந்த 1%வது உங்களுக்கு வந்து வரணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு 5 லட்சம் பேர் பார்க்குறாங்க, ஒரு 500 ஃபோன் கால்ஸ் கூட உங்களுக்கு வரல, இல்லை ஒரு 100 ஃபோன் கால்ஸ் கூட உங்களுக்கு வரல, ஒரு 50 பேர் தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 0.005% தான் காண்டாக்டே பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ கேட்கலாம் சார், அப்போ அத்தனை பேர் பார்த்துருக்காங்களே, பார்த்தவங்களா சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நம்மளை வந்து நம்மளை கடுப்பேற்றக்கூடிய கேள்விகள் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா. ஏன்னா நம்ம வந்து கண்டென்டிவாக வீடியோ போடுற ஆட்கள், நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே என்ன சொல்கிறோம், ப்ரெடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஏற்றுக்கலை. நம்ம வந்து என்ன சொல்கிறோம், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இருந்தாலோ, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சார்ந்த குழப்பம் இருந்தாலோ, கைடன்ஸ் இருந்தாலோ, நீங்கள் அடுத்து ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க, செய்யலாமா வேண்டாமா என்ன பண்ணலான்ற கேள்வி இருந்தால் மட்டும் விஷாலுக்கு கால் பண்ணுங்க. அது இருந்தால் மட்டும் மரமணி ஜோதிடத்துக்கு வருவாங்க, இல்லைனா வராதிங்கன்னு நம்ம கும்பிடே போட்டோம், நம்ம எத்தனையோ வீடியோஸில் நம்ம அதை சொல்லிட்டோம். ஆனால் அதையும் தாண்டி சில கால்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? அதெல்லாம் எப்படி வரும்னா, ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ண உடனே வந்து நான் இன்னார் சார், நான் இங்கேருந்து நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்தோடனே உங்கள் ராசி நட்சத்திரம்லாம் சொல்லிடுவாங்க. அதான் பழக்கம், ஜோசியர்கிட்ட ஃபோன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ராசி நட்சத்திரத்தை ஒப்பிச்சிருவாங்க. நான் உடனே சொல்லுவேன், இருங்க இருங்க அதெல்லாம் இருங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கன்னு கேட்போம், அப்போ தான் விஷயத்துக்கே வருவாங்க. சோன்னு சொன்னதுக்கப்புறமா அடுத்து என்ன காரணத்துக்காக யாருக்கு பார்க்கணும் ஜாதகம்னு கேட்பேன். இதுதான் 2வது முக்கியமான கேள்வி. ஓகேங்களா? எனக்கு தான் சார் பார்க்கணும், இல்லை இன்னாருக்கு பார்க்கணும்னு சொல்லிடுவாங்க. ஆச்சா, 3வது கேள்வி ஒன்று இருக்குது, ரொம்ப முக்கியமான கேள்வி. என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கால் பண்ணீங்கன்னு கேட்பேன். முக்கியமான கேள்வியா? ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி. நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஃபஸ்ட்டு அவர் என்ன கேட்பாரு, உடம்புக்கு என்ன பண்ணுதுன்னு ஃபஸ்ட்டு கேட்பாரு, சிம்டம், அதுதான் சிம்டம். என்ன பர்பஸ், என்ன பிரச்சனைக்காக நீங்கள் கால் பண்ணீங்கன்ட்டு.
அதுக்கு என்ன பதில் வரும் நீங்க நினைக்கிறீங்க? நியாயமா என்ன பதில் வரணும்? சார், நான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன், இப்படி இப்ப ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கேன், இல்ல நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் வந்து ஒரு படிப்பை சூஸ் பண்ண போறேன், இல்ல வெளிநாட்டுக்கு போறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ ஒண்ணு ஒண்ணு போயிட்டு இருக்கு, நான் என்ன பண்ணா கரெக்டா இருக்கும், இல்ல என்ன பண்ணலாம், இதானே கேள்வியா நம்ம எதிர்பார்ப்போம்? என்ன கேள்வி வரும் தெரியுங்களா? ஒண்ணு இல்ல சார், சும்மா பாக்கலாங்க கேள்வி. ஓகேங்களா? சும்மா நான் என்ன பார்க்கணும்? எல்லாமே பார்க்கணும் சார், எல்லாமே. அப்போ அந்த எல்லாமே அப்படின்றதுல என்ன நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது? உங்களுக்கு என்ன புரியுது எல்லாமே என்ன அர்த்தம்? என்னுடைய தலையெழுத்தை படித்து சொல்லுங்கள் அப்படின்றத டெக்னிக்கலா கேட்கிறாங்க. அவங்களுக்கு டெக்னிக்கலா கேட்க தெரியல, என் ஹாரஸ்கோப்ல என்னென்ன போட்டிருக்கு நீங்க ரீட் பண்ணுங்க, ரீட் பண்ணி சொல்லுங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன்னா, சரிப்பா ஒரு திறமையான ஜோதிடர்கிட்ட நீ போற, ப்ரெடிக்ஷன் நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஜோதிடர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீடியாவில் வந்து அப்படியே பரப்புரை பண்ணிட்டு இருக்காரு. நான் இந்த ஜாத்துக்கு சொன்னேன், சொன்ன தேதியில் இந்த நிகழ்வு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இதே கேள்வி நீங்கள் அந்த ஜோதிடர்கிட்ட கேட்குறீங்க. அந்த ஜோதிடர் என்ன பண்ணாரு, உங்கள் ஜாத்தை பார்த்துட்டு ஒரு 38 வயசுல உங்களுக்கு கண்டம் இருக்குன்ட்டாரு. ஓகேங்களா? இல்லை பெருநோயால் நீங்கள் அவதிப்படுவீங்கன்னு சொல்லிட்டாரு, இல்லை ஒரு பெரிய நஷ்டம் உங்களுக்கு வரும்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஏன்னா நல்லது நடக்கிற மாதிரி கெட்டதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முழுக்க நல்லது மட்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, முழுக்க கெட்டது மட்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, நன்மை தீமை கலந்ததுதான் வாழ்க்கை. இது எல்லாருக்கும் காமன். உங்கள் வாழ்க்கையில நடக்கிற போற நல்லது பிளஸ் கெட்டது, மிகப்பெரிய நல்லது மிகப்பெரிய கெட்டது ரெண்டையுமே அவர் சொல்லிட்டாரு. சொன்னது ஒண்ணே அடுத்து உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? ஆஹா சார், சூப்பரா சொல்லிட்டீங்க சார், நீங்க சொன்னது ஒன்னொன்னு நடக்கட்டும் சார், நான் நடந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி உங்களுக்கு சன்மானம் கொடுக்குறேன் பாருங்க, இப்படியா சொல்லிட்டு வருவீங்க? அடுத்த ஒரு கேள்வி கேட்பீங்க, என்னன்னா, ஐயோ அதெல்லாம் எனக்கு நடக்கவே கூடாது, எனக்கு அது மாறணும் சார், ஏதாச்சும் வந்து இந்த பாஸ் பாஸ் மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார், கேட்பீங்களா மாட்டீங்களா? இப்போ இது எவ்வளவு இடியாட்டிக்கான ஒரு விஷயம், இது எவ்வளவு வந்து நடைமுறைக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராத ஒரு அணுகுமுறை. நான் என்ன சொல்றேன், ஒருவர்கிட்ட இருந்து நீங்க நேர்மையாக நேரடியாக ஒரு பதிலை அல்லது அவர்கிட்ட இருந்து ஒரு தீர்வை தரவை பெற வேண்டும் என்றால் முதலில் உங்களுடைய கேள்வி நியாயமான கேள்வியாக இருக்க வேண்டும். நான் தான் சொல்றேன், உங்களுக்கு சரியான பதில் கிடைக்க வேண்டும் அப்படின்னா முதல்ல கேள்வி ஒழுங்கா இருக்கணும். ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்க போறீங்க அப்படின்னா முதல்ல அதுக்கு ஒரு காரணம் வேணும். காரணம்னா என்ன, ஏதாச்சும் ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஸ்ட்ரகிங் ஏற்படுது, அடுத்து என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, இல்ல ஃப்ரெஷ்ஷா நீங்க ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போறீங்க, என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. ஓகேங்களா? இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமா டைரக்ஷன் உங்களுக்கு தெரியல, பாதையை தெரிந்து கொள்வதற்காக மட்டும் நீங்க ஜோதிடரிடம் செல்ல வேண்டும். அப்படி போகும்பொழுது ஜோதிடருடைய கடமை என்ன தெரியுமா, சரியான பாதையை அவருக்கு தெரிந்தவரை காட்டுவது, வழி காட்டுவது, அதான் ஜோதிடருடைய கடமை. சரி, இப்ப இதுல இப்ப நீங்க இந்த கேள்வியை சொல்றதுனால அடுத்த கட்டத்துக்கு போவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாதை ஏற்கனவே கடந்து வந்திருப்பாங்க, எல்லாம் முடிஞ்சு போயிருக்கோம், இப்ப வந்து முதல்ல இந்த கேள்விக்கு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு திருமணத்தை பற்றி நீங்க கேட்கணும் ஒரு ஜோதிடர்கிட்ட, எப்ப கேட்பீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்கணும். ஓகேங்களா? பொருத்தத்தை பத்தி கேட்கணும், திருமணத்தை பத்தி கேட்கணும், தன்னுடைய மகனுக்கோ அல்லது மகளுக்கோ ஒரு நல்ல மன வாழ்க்கை அமையணும்னு எல்லா பெற்றவங்களும் ஆசைப்படுறது தப்பே கிடையாது. ஆனா அந்த கேள்வி எப்ப கேட்கணும், கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்ணும் பிள்ளையும் தேடும் பொழுது கேட்கணும், பொருத்தம் பார்க்கும் பொழுது அந்த கேள்வியை கேட்கணும், அப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஏதோ ஒண்ணு போறதோ நட்சத்திர பொருத்தமோ ஏதோ ஒண்ணு மேலோட்டமோ அப்படியே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, 5 வருஷம் 4 வருஷம் பஞ்சாயத்து ஆகும், டைவர்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனையாக இருக்குது அப்படிம்பாங்க. சரிம்மா இப்போ எதுக்கு அதை கேட்குறீங்கன்னா, இல்லை சார் இனி எப்படி இருக்கும்னு கேட்கலான்ட்டு கேள்வி பாருங்க, இனி அவர்கள் வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்னா அந்த கேள்வியிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சிக்க முடியும், அவங்க ப்ரெடிக்ஷன் கேட்குறாங்க, அவள் தலையெழுத்தில் இனி அடுத்து எப்படி போகும்னு போட்டிருக்கு, தலையெழுத்தில் எப்படி போகும்னு போட்டிருக்குன்னா அப்புறம் நீங்கள் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க, நீங்க பொருத்தமே பார்க்காம ரேண்டமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்க வேண்டியதானே. வெறும் பையன் வந்து சம்பாதிக்கிறாரா, நல்ல பொசிஷன்ல இருக்கிறாரா, பணக்காரரா இருக்கிறாரா, செட்டிலா இருக்கிறாரா பார்த்து நீங்க கமர்ஷியலா கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிருக்கலாமே, ஏன் முன்னாடி ஏன் பொருத்தம் பார்த்தீங்க? கரெக்டா? எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரபுள் ஷூட் பண்ணணும் அல்லது எராடிகேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயத்தினுடைய துவக்கத்தில் அதுல நீங்க காலை வச்சு லாக் ஆவறதுக்கு முன்னாடி கேட்டாதான் அது முடிவெடுக்கிறது சம்பந்தப்பட்ட கேள்வி. நீங்க எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா நான் என்ன கேட்கிறேன்னா, முடிஞ்ச விஷயத்தை யாராலையும் மாற்ற முடியும், யாராலையும் மாற்ற முடியாது. ஓகேங்களா? ஆக முடிஞ்ச விஷயம் சம்மந்தப்பட்டு நீங்க கேள்வி கேட்டு பிரயோஜனம் கிடையாது, ஒன்று. ரெண்டாவது, இந்த சும்மா எல்லாத்தையும் பார்த்துருங்க, ஜென்ரலாக நான் பார்க்க வந்தேன், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருந்தால் உங்களுக்குன்னு பாஸ் பாஸ் அஸ்ட்ராலஜரா, உங்களுக்குன்னு குட்டி அஸ்ட்ராலஜரா ஊருக்குள்ள நிறைய இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் பார்த்துக்கோங்க, நான் தாராளமாக அவங்ககிட்ட போய் பார்த்துக்கோங்க, என்ன என்னால் விட்டுருங்கன்னு தான் நான் சொல்கிறேன்.
இப்போ நம்ம புனவரம் பண்ண இதில் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு. கர்மாவை பத்தி தான் எல்லாரும் ரொம்ப ஈகரா பேசிட்டு இருக்காங்க, அதுன்னு கண்டினியூ ஆயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு. இந்த கர்மாவை பற்றி அவங்க எல்லாருமே, இதில் வந்து ரிலிஜன் கிடையாது, எல்லோரும் ஜென்ரலாக எவ்ரிபடி. இப்போ ஒன்று இங்கிலீஷு இன்ஸ்டாகிராமே பாருங்கள், இல்லைனா என்ன சோஷியல் மீடியா கர்மாஸ் ட்ரூ அப்படின்னு இங்கிலீஷ்காரனு போட ஆரம்பிச்சிட்டா வெஸ்டர்ன் பீப்புள் ஆர் ஆல்ரெடி ஃபாலோயிங் இட். ஸோ இப்போ இந்த மாதிரி போகும்போது கர்மாவை பிலீவ் பண்ணதுக்கு அப்புறமாவே அடிஷ்னல் கர்மா பண்ணக்கூடாது அப்படின்ற தாட் ஏன் வரமாட்டேங்குது? இதுக்கும் ஸ்டார் இஸ் ரீசனபிளா ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னா, அதுக்கு நான் காரணம் சொல்றேன், இவங்க கர்மா விதியோட போட்டு குழப்பிக்கிறாங்க, அதுதான் பிரச்சனையே. ஓகேங்களா, விதி அப்படின்றது டெஸ்டினி. விதின்றது வந்து என்னன்னா சிம்பிள் கான்செப்ட், விதின்றது தலையெழுத்து. விதின்றது எந்த கான்செப்ட்ல வருது? ரெண்டு கான்செப்ட்ல வருது. கடவுளை நம்புறவங்க என்ன சொல்லுவாங்க? பிரம்மா என்கின்ற ஒரு தெய்வத்தை நம்புவாங்க, கரெக்டா? பிரம்மா தான் நம்மளுடைய தலையெழுத்து எழுதுறாரு, அவர் தான் காரணக்கர்த்தா, நம்ம பிறக்கும் போதே அவர் எழுதிட்டாரு எல்லாத்தையும் அப்படின்னு நம்புவாங்க. நாத்திகர்கள் என்ன சொல்லுவாங்க? அவங்க கடவுள் நம்பிக்கையற்றவர்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க? பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்கு அந்த டைம்ல நீ பிறந்துட்ட, அதனால உனக்கு ஒரு ஜாதகம் விழுந்துருச்சு, உன் லைஃப் இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா, இதுல எங்க கர்மா வந்துச்சு? நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட டைம்ல, ஒரு குறிப்பிட்ட டேட்ல, ஒரு குறிப்பிட்ட திதி, நட்சத்திரம், யோகம், கரணத்துல பறந்துட்டு இருப்பா. சரி, அவருக்கு பிளானட்ஸ் 12 வீட்டுல எதோ வீட்டுல கிரகம் இருக்கு, ஒரு ஜாதக கட்டம் உருவாகிடுச்சு. இப்போ அவருடைய வாழ்க்கையில சில கடினமான விஷயங்களை, பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்காரு. திருமணம் சம்பந்தப்பட்டோ, அல்லது தொழில் சம்பந்தப்பட்டோ, கடன் சம்பந்தப்பட்டோ ஏதோ பிரச்சனையை எதிர்கொண்டுட்டு இருக்காரு. நான் வந்து ஒரு பாபரனு கூட புரியுற மாதிரி எளிமையா கேட்கறேன், மக்கள்கிட்டயே தான் கேட்கறேன். ஏன்னா நீங்க தானே காமன் சென்ஸ் எல்லாம் கேள்வி கேட்கறீங்க. காமன் சென்ஸோட நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட ஜாதகத்தை எடுத்துட்டு போறீங்க, எது கர்மாவை நம்பி. ஏன்னா இப்ப நீங்க கர்மாவை பத்தி கேட்டீங்க, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்காகத்தான் நான் கேட்கறேன். இந்த ஜோதிடர்கள்லாம் கர்மான்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க இல்லையா? ஓகே, இப்படி ஒரு பிரச்சனையோட, வாழ்க்கையே பிரச்சனையோட ஒருத்தர் வராது ஜோதிடர்கிட்ட. இவர் என்ன பண்ணிடுறாரு, அவர் வாயிலிருந்தே பிரச்சனை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, உனக்கு இந்த தசாபத்தி நடக்குது, இந்த மாதிரி ஜாதகம் இருக்கு, உனக்கு 8 சுக்கரன் போய் உட்கார்ந்துருக்கு, 10 வந்து சூரியன் மறைஞ்சிருச்சு, உனக்கு இந்த கிரகம் நீச்சமா இருக்கு, அதனாலதான் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவரு வாயிலிருந்தே தகவலை வாங்கி ஒப்பிச்சிடுறாரு, ஃபுல்லா டிஃபைன் பண்ணிடுறாரு. அடுத்து நியாயமா நம்ம ஒரு கேள்வி கேட்கணும்ல, மக்கள் காமன் சென்ஸ் உள்ள ஆளா இருந்தா ஒரு கேள்வி கேட்கணும், சார் இதெல்லாம் எனக்கு ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா, சரி, அப்படி நம்ம அந்த கேள்வி கேட்டோம், ஏன் மற்றவங்களுக்கு இல்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு ஜாதகம் இப்போ வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி கேட்டால் அடுத்த ஜோதிடர் வாயிலிருந்து யோசிக்காம ஒரு பதில் வரும். என்ன பதில்? அதெல்லாம் உங்களுடைய கர்ம பலன் தம்பி. அப்போதான் அந்த கர்மான்ற வார்த்தையே அவங்க வாயிலிருந்து வரும். ஏன் இது நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்க, அப்பதான் அந்த கர்மான்ற டாபிக்கே வரும். எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, இருங்க. அது கூட அங்க அதுல ஒரு காமெடி இருக்கு, அதை நான் சொல்றேன். அதெல்லாம் உங்களுடைய கர்ம பலன்பா. நீங்க செய்த, நீங்க முற்பிறவியில செய்த கர்மா எப்படி வரும்? ரெண்டு விதமா வரும். என்ன ரெண்டு விதமா வரும்? ஒண்ணு, நம்மளுடைய ப்ரீவியஸ் பர்த்ல நாமே செய்த நன்மை தீமை. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய பரம்பரையில நம்மளுடைய மூதாதையர்கள் செய்த நன்மை தீமை. இது ரெண்டு வழியா தானே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன கேட்கறேன்னா, சரி அவர் சொன்னது உண்மைன்னு எடுத்துப்போம். முன் ஜென்மத்துல செய்த கர்மாவினுடைய பலனாக இந்த ஜென்மத்துல ஒரு ஜாதகம் வந்துருச்சு, அந்த ஜாதகத்தினால இவர் நல்லது கெட்டதை அனுபவிக்கணும்னு தலையெழுத்துல பிரம்மா எழுதிட்டாரு அப்படின்னு வச்சுப்போமே, அதை மாத்தவே முடியாதுன்னே வச்சுப்போம். அப்போ முன்ஜென்மத்துல அவர் ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்திருப்பார்ல, பையனாவோ பொண்ணாவோ பிறந்திருப்பார்ல, அப்போ அவருக்கு அப்போ ஒரு ஜாதகம் இருந்திருக்கும்ல. ஓகே, நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது உன் பிறவியிலேயே தீர்மானிக்கப்பட்டு விட்டால், முன்ஜென்மத்தில் நீ நல்லவனாகவோ தீயவனாகவோ இருப்பதும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது தானே. முதல்ல நான் கேட்கிற கேள்வி புரியுதா? முன்ஜென்மத்திலேயே ஒரு ஜாதகம் இருந்திருக்கும், அப்போ பிரம்மா எழுதியிருப்பாரு, இவன் திருட்டு பயலா தான் இருக்கணும், இவன் சோம்பேறியா தான் இருக்கணும், இவன் பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிறவனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாரு. அப்போ அப்ப நீ கடவுள் அல்லது கிரகத்தினுடைய கைப்பாவையா தான் நீ இருக்கிற, அப்ப உனக்கு ஏன் பாவம் வருது, உனக்கு ஏன் புண்ணியம் வருது?